அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஒரு ஏழை கிராமத்திலே ஒரு குடிசை தீப்பற்றி எரிகிறது. இந்த தீப்பற்றி எரிகிற இந்த குடிசையை பார்த்து ஒரு குழு இயேசு அறையில் உட்கார்ந்து, இந்த தீ எப்படி பற்றி எரிகிறது, யார் வைத்தது, எப்படி வைத்தார்கள், இயற்கையை சூடாகி எரிகிறதா, யாராவது பற்ற வச்சாங்களா, சுஷர் போட்டு குடிச்சுக்கிட்டு எரிஞ்சாங்களா என்று ஒரு பக்கம் அவர்கள் அறிக்கை கொடுப்பதற்காக ஒரு பக்கம் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழு இயேசு அறையில் உட்கார்ந்து இன்னொரு குழுவினர் தீப்பற்றி எரிகிற குடிசையை பார்த்து அந்த குடும்பத்தை பார்த்தும் பரிதாபப்பட்டு ஐயோ என்று பதறி அந்த எரிகிற தீயை பார்த்து அந்த குடிசையை பார்த்து வாய் பழத்து பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, கையில் எது கிடைக்கிறதோ இல்லையோ என்று சொல்லி கிடைத்த பக்கெட்டு குடங்கள் வைத்து கொண்டு குளத்தில் சென்று அந்த வீடுகளில் உள்ள தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த எரிகிற அந்த ஓலை குடிசையை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்று குழுக்களிலே எந்த குழுவை, எந்த குழுவின் மனநிலையை இயேசுவின் மனநிலையை ஒப்பிடலாம் என்று பார்த்தால், மக்களுடைய துன்பங் துயரங்களை கண்டு இயேசு அறையில் உட்கார்ந்து இந்த இயேசு ஆய்வறிக்கை செய்து கொள்ளவில்லை. துன்பப்படுகிற மக்களை பார்த்து பரிதாபம் பட்டுப்படவில்லை. ஆனால் செயலோடு கூடிய பரிவை காட்டுவதுதான் இயேசுவினுடைய ஒரு பண்பாக, பாணியாக, பணியாக இருந்தது. ஒருபோதும் மக்களுடைய துன்பங்களை கண்டு அவர் சந்தோஷப்பட்டதில்லை. மனிதன் என்ற முறையிலே ஏழை மக்களின் துன்பங்களை கண்டு அழுதார் என்று விவிலியம் சொல்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் நழுவி போகவில்லை. யார் துன்பப்படுகிறார்கள், எந்த ஜாதியினர், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று இயேசு கவலைப்பட்டதில்லை. துன்பப்படுகிற அனைத்து மக்கள் மீதும் பரிவு நிறைந்த செயலை காட்டினார் என்பதுதான் இயேசுவுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு பாடம். ஏசையா 53:4 சொல்லப்படுகிற ஒன்று, இறைவன் நம் பிணிகளை ஏற்கிறார், துன்பங்களை துடைக்கிறார். இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலேத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடம் வந்த மக்களையும் அல்லது சமூகத்திலே துன்பங்களோடு வாழ்ந்த மக்களையும் மக்களுடைய பிணிகளையும் ஏற்றுக்கொண்டு முடிந்தவரை அவருடைய துன்பங்களை துடைக்கிற ஒரு பணியிலே ஈடுபட்டார் என்பது இன்றைய வாசகங்களிலே பார்க்கிறோம். யோபு வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எப்படி பார்த்தார்? ஒரு மனிதன் முறையிலே துன்பங்கள் சுமைகளாக மாறியது. அதை தாங்க முடியாமல் நெஞ்சம் அமைதி இழந்து
தூக்கம் இழந்து வாழ்க்கையில் நிம்மதி இழந்து நம்பிக்கை இழந்து வாழ்ந்த சூழல் ஒரு சமயம். ஆனால் எந்த நேரத்திலையும் அவர் ஓய்ந்து போகவில்லை, தேய்ந்து போகவில்லை. மாறாக அந்த துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் உண்மை. திருப்பாடல் 10:38 சொல்கிறது, இயேசு எல்லா இடமும் நன்மை செய்து கொண்டே இருந்தார். நன்மை செய்த இடங்களிலெல்லாம் அவருக்கு துன்பங்கள் வந்தது. எனவே துன்பங்களை அப்புறப்படுத்திவிட்டு சமுதாயத்தில் வாழ்ந்து விடலாம் என்று சொன்னால் நடக்காது. பேதுருவின் மாமியாரும் காய்ச்சலாக துன்பப்பட்டு வந்த சமயத்திலே இயேசு குணப்படுத்துகிறார். பலருடைய துன்பங்களையும் துடைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய துன்பங்களையும் துடைப்பதற்கு வழிகாட்டுகிறார், பரிவு காட்டுகிறார். அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த பணியும் பாங்கும் எப்படி வந்தது என்று சொன்னால், இரவிலே ஜெபம் செய்கிறார், பகலிலே பணி புரிகிறார். 100% ஜபத்தன்மையில் நம்பிக்கையும் 100% பரிவு நிறைந்த பணியிலும் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்கிறார். துன்பம் என்று சொல்லுகிற பொழுது பல பரிணாமங்கள் இருக்கிறது. உடல் துன்பங்கள், மன துன்பங்கள், உறவு துன்பங்கள், அல்லது உணர்வு துன்பங்கள், அல்லது ஆன்மீக ஆன்ம துன்பங்கள் என்று பல பரிணாமங்கள் இருக்கிறது. வெவ்வேறு வகையான இந்த துன்பங்களில் மக்கள் வேதனைப்படுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த சுமைகளை சுகங்களாக மாற்றுகிற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வாழ்க்கை முறையைத்தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறைவனும் ஆண்டவர் இயேசுவும் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களை துடைக்க முயற்சி எடுக்கிறாரோ, ஆள் பார்த்து குடும்பம் பார்த்து அல்ல, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி, நம்மால் முடிந்த வரைக்கும் அந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய, இந்த துன்பங்களை காண்கிற, துன்பங்கள் மீது பரிவு காண்கிற, இந்த பிணிகளை ஏற்றுக்கொள்கிற மனிதர்களாக மாறி கடவுள் நமக்கு துன்ப வேளைகளில் ஆறுதலையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவது போன்று நாமும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பிறருக்கு கொடுப்போம். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவு என்றும் எமக்கு நீரே. ஆமென்.
செல்ல.